பொய் சொன்னால் சாமி கண்ணு குத்திடும், பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்கிறது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வரையறைகள் வந்து பொதுவாகவே இந்தியாவில் இருந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் பொய் சொல்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சுருந்துருக்காங்க. அதாவது பொய் சொல்கிறவங்களுக்கு ஒரு அரிசி பருக்க இருக்குல்ல, அந்த அரிசி பருக்கையை கொடுத்து அதை மென்று அதுக்கப்புறம் அதை துப்ப சொல்லுவாங்க. ஸோ துப்பும்போது அவங்க வாயில் அந்த உமிழ்நீர் இல்லை அப்படின்னா அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா? இதனடா புது கதையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. துப்பும்போது ஏன் உமிழ்நீர் வரலை அப்படின்னா, பொய் சொல்கிறவங்க வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, ஒரு நர்வஸாக இருப்பாங்க, அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த உமிழ்நீர் அப்படிங்கிறது சுரக்காது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மெத்தட் மூலயமா பொய் சொல்கிறவங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பொய் சொல்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நவீன இயந்திரம் ஒன்று வந்திருக்கு. இந்த பொய் சொல்கிற இயந்திரம் என்னெல்லாம் பண்ணும், இதுக்கான அடிப்படை வழிமுறை அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இன்றைக்கி நம்ம பேசலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. இருபதாம் நூற்றாண்டுகளுடைய முற்பகுதியில் ஒரு உளவியலாளர் வில்லியம் மார்டன் அப்படிங்கிறவர் இந்த சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிஷின் மூலிமா, அதாவது இரத்த அழுத்தத்தின் மூலமாகவே ஒருத்தன் பொய் சொல்கிறானா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிஷினை வந்து அவர் கண்டுபிடிச்சார். இந்த மிஷின் மூலிமா ஒருத்தருக்கான அந்த பிளட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது, அவருடைய அந்த உடல்நிலை அந்த பொய் சொல்கிற டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக விளக்கிட முடியும் அப்படிங்கிறதுனால இந்த மிஷின் அவர் வந்து இன்வென்ட் பண்ணியிருந்தார். இதுக்கு பேர் வந்து பாலிகிராஃப் மிஷின் அல்லது பாலிகிராஃப் மெத்தட் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த லை டிடெக்டர் மிஷின் மூலிமா பொய் சொல்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா நிறைய பேரோட தலையெழுத்தையே மாற்றிட முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் இது. இந்த மிஷின் பேசிக்காக எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப, இதுக்கும் வந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே மதர் போர்டு இருக்கோ அதே மாதிரி இந்த மிஷின்லேயும் மதர் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது பார்க்குறதுக்கு சின்னதான ஒரு ஆம்பிளிஃபயர் மாதிரி இருக்கும். இதோடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது மனித உடலோடு இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸோடய சம்மந்தப்பட்டது, அதாவது ஃபிசியோலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனித உணர்வுகளுடையும் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப, விஜயகாந்த்க்கு ஷாக் கொடுக்கறதுக்காக ஒரு சேரில் போட்டு மிஷின்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கண்ணா பின்னால் நிறைய ஒயர்ஸ்லாம் இருக்கும். இதை வந்து மனித உடம்பில் கனெக்ட் பண்ணிட்டப்போ, இப்போ ஒருத்தர் பொய் சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய மூச்சு அப்படிங்கிறது அதிகமாக வந்து, அதாவது அந்த பீட், ஹார்ட் பீட் அப்படிங்கிறது அதிகப்படியான வேவ் லென்த்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால மார்பு அப்படிங்கிறது விரிவடையும். ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி விரல்களில் வந்து சில கிளிப்பு மாதிரியான அமைப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த விரல்களிலிருந்து எலக்ட்ரோ சிக்னல் அப்படிங்கிற ஒரு வேவ் லென்த் அப்படிங்கிறது வந்து அந்த மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வியர்வை எந்த அளவுக்கு வருது, அதே மாதிரி அவங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள், மூளையினுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையுமே ஒன்று சேர்த்து அந்த மிஷின்லேருந்து நமக்கு வந்து ஒரு கிராஃப் மாதிரியான ஒரு வரைபடம் ஒன்று கிடைக்குது. டிடெக்டிவ்ஸ், சிஐஏ இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறவங்களாமே சைக்கலாஜிக்கலாக இப்போ ஒரு குற்றவாளிகிட்டேருந்து ஒரு விஷயத்தை விசாரிக்கிறப்ப சில விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு குற்றவாளி அப்நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து சில விஷயங்களை, தரவுகளை எடுக்கும்போது அதை வந்து ஒரு வேவ் மாதிரியான விஷயமா வந்து டிரா பண்ணி வச்சுப்பாங்க. எந்த விஷயத்துக்கு ஹையர் ரியாக்ட் பண்றாரு, எந்த விஷயத்துக்கு லோவா ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வேவா அவங்க டிரா பண்ணி வச்சுக்கிறதுனால ஈஸியா அவங்களால அந்த குற்றவாளியை அனாலிசிஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் தான் இந்த ஒரு பாலிகிராஃப் மெத்தட் மூலமா பொய்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சயின்ஸாக தான் இருக்கும். ஒரு பவுலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 10 பேப்பர்ஸில் பொய்யான ஒரு தகவல் இருக்குது அப்படிங்கிறப்ப, நீங்கள் வந்து உண்மையான தகவலை எடுக்கிற வரைக்கும் உங்கள் பிரெயின் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டான ஸ்டேட்டில் தான் இருக்கும். பட் பொய்யான ஒரு தகவல் எடுக்கிறப்ப மூளை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான அந்த வேவ் லென்த்தை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஸ்கல் அப்படிங்கிற பகுதியிலேருந்து P300 அப்படிங்கிற அந்த வேவ் அப்படிங்கிறது வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. இதை பிரெயின் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய மேலே ஏற்றம், அதுக்கப்புறம் கீழே இறக்கம், இது ரெண்டுமே வந்து டிப் அண்ட் டவுன் அப்படிங்கிற வார்த்தையால் குறியிடப்படுது. ஸோ இந்த மேலே ஏற்றம் இறக்கத்தையே வந்து இவங்க நோட் பண்ணிகிட்டே வர்றப்ப அதிகப்படியான அந்த வேவ்ஸ் வர்றப்போ இது உண்மையான தகவலா இல்லை பொய்யான தகவலா அப்படிங்கிறத குறியிடறதுக்காக இந்த முறை அப்படிங்கிறது பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த லை டிடெக்டர் மிஷின் அப்படிங்கிறது எங்கெங்கே பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பழங்காலத்தில் இந்த பொய்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப கொடுமையான ஒரு முறைகளை பயன்படுத்தியிருந்திருக்காங்க. துளசி வாசு மாண்டாலும் மாறும், ஆனால் தவசி வாக்கு மறமாட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உண்மையாக இருக்கணும் ஒரு சொல் அப்படிங்கிறதுனால இந்த பொய்யை கண்டுபிடிக்கக்கூடிய ரொம்ப டிஃபிகல்ட்டான இந்த முறைகள் அப்படிங்கிறது பொதுவாக யூரோப் கண்ட்ரீஸில் இந்த கேத்தோலிக் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த முறைகளில் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் பயன்படுத்திட்டு வந்திருந்திருக்காங்க. இந்த பொய்களை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட முறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப, ட்ரையல் பை காம்பேட் அண்ட் ட்ரையல் பை ஆர்டில் அண்ட் ட்ரையல் பை டார்ச்சர் அப்படிங்கிற இந்த 3 முறைகளை தான் அவங்க பயன்படுத்தியிருந்திருக்காங்க. ட்ரையல் பை காம்பேட் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தேவையான பொருள் இன்னொருத்தர்கிட்ட இருக்குது, அதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த போர் அப்படிங்கிறத அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் வந்து அந்த பொருளை தானாகவே வந்து இந்த நாட்டுக்கு கொடுக்குற மாதிரியும், அவங்க தான் உண்மையின் ஒரு ஸ்வரூபமாக இருக்க மாதிரியும் நம்பப்பட்டது.
ஸோ அதனால் இந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையானவர்கள், பொய் சொல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அப்போதைக்கு இருந்தது. ஸோ இது ட்ரையல் பை காம்பட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த ட்ரையல் பை ஆர்டியில் அதுலேயே மூன்று வகையாக வச்சுருக்காங்க, டிவைனேஷன், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் பேட்டில் அப்படின்னு இந்த மூன்று முறைகள் இருக்குது. டிவைனேஷன் அப்படிங்கிறது ஜோசியம் மாதிரியான ஒரு விஷயங்கள் தான், தியானத்தின் மூலமாகவோ இல்லை இந்த நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டோ சில விஷயங்களை பொய் சொல்கிறவர்கிட்டேருந்து கண்டுபிடிப்பாங்க. அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில சித்தர்கள் எல்லாமே எப்படி வந்து ஒருத்தர் நினைக்கிறத மைண்டில் அப்படியே சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து ரொம்ப கொடுமையான சில டெஸ்ட் எல்லாமே இருக்குது. இரும்பால் சூடு பண்ணி அதை வந்து நெஞ்சில் வந்து சூடாக வைப்பாங்க. ஸோ அதை யார் தாங்குறாங்களோ அவங்க வந்து பொய் சொல்லாதவங்க அந்த மாதிரி. அதே மாதிரி நெருப்பில் கையை சுடுறது, சுடுத்தண்ணியில் வந்து கையை விடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே இதை யார் தாங்குறாங்களோ, யாருக்கு அதிகப்படியான புண்ணு ஏற்படலையோ அவங்க தான் வந்து உண்மையை சொன்னவங்க, அவங்க பொய் சொல்லாதவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. ட்ரையல் பை பேட்டில் அப்படிங்கிறது இரு நபர்களுக்கு நடக்கக்கூடியது. இப்போ ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா மன்னர்கிட்ட போய் நிற்கிறாங்கன்னா யார் உண்மை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரெண்டு பேருக்குமான அந்த பேட்டிலில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மை சொல்கிறவங்க. பொய் சொல்கிறவங்களுக்கு வந்து கடவுளே தானாக அவருடைய உயிரை எடுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இந்த பேட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் வருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 17th செஞ்சுரியில் இந்த பேட்டில் அப்படிங்கிறது டோட்டலாக அபாலிஷ் பண்ணப்படுது, அதாவது முடக்கப்படுகிறது. பொதுவாக இந்த ட்ரையல் பை டார்ச்சர் அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்த ஒரு வழிமுறையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக பெண்கள் கருப்புடையவர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்தியாவில் பழையங்காலத்தில் இருந்த வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, ஒன்று வந்து இந்த நெருப்பில் தாண்டி வர்றது, அதுக்கப்புறம் இந்த வெந்நீரை கொண்டு வந்து அவங்கள துன்புறுத்துறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. இது நாட் ஓன்லி ஃபார் பெண்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஆண்களுக்கும் பொய்களை கண்டறியறதுக்காக இந்த வழிமுறையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்ன அந்த அரிசி வழிமுறை இருக்கலையா, அது வந்து நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாக இருந்தது. இந்த பொய்யை கண்டறியக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே பழைய நகரங்களையும் சரி பழைய ஆட்சி முறைகளையும் சரி பெருமளவில் ரொம்ப கொடூரமான வகையில் எல்லாமே இருந்தது. யூஎஸில் இருக்கக்கூடிய பெருமளவில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இந்த மாதிரியான ஒரு லை டிடெக்டர் மிஷினை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்ஸில் தனிப்பட்ட சில கான்ஃபிடென்ஷியலான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அங்கே இருக்கக்கூடியவங்க ரொம்ப நம்பகத்தகுந்த பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையானவர்கள், எந்த அளவுக்கு உண்மைகளை வந்து பேசக்கூடியவங்க அப்படிங்கிறதுக்காக உள்ளே வரும்போதே இந்த லை டிடெக்டர் அப்படிங்கிற இந்த டெஸ்ட்டை தாண்டி தான் அவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருந்த பிரிசனர்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜெர்மனிய மக்களை வந்து அவங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக இந்த வில்லியம் கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த லை டிடெக்டர் மிஷினை அப்போவே யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அது பெருமளவில் வெற்றி பெறலை அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அதை பெருசாக யூஸ் பண்ணலை. என்னதான் பொய்களை கண்டுபிடிச்சாலும் இந்த லை டிடெக்டர் அப்படிங்கிறது ஒரு மிஷின் தான். ஸோ மிஷினில் கண்டிப்பாக வந்து டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த லை டிடெக்டர் மிஷினையே ஏமாற்றி ரெண்டு பேர் வந்து அதோட டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சோவியத் யூனியன் டைமில் இருந்த ரெண்டு ஸ்பை வந்து இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நிஜமாவே நிரபராதி, நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் தண்டிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இது மூலிமா இருக்குது. இல்லை தனிப்பட்ட முறையில் சில பேர் எப்போவுமே வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோடையே இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், அவங்களுக்கு என்சைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி சில உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வியர்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய வரும். சில பேருக்கு எப்போவுமே கையில் வியர்வை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வச்சுட்டு அவங்க கண்டிப்பாக பொய் சொல்லக்கூடியவங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியாது. இந்தியாவில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, 2008 வந்து தன்னுடைய வருங்கால கணவரை கொன்ற ஒரு மனைவியுடைய பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லை டிடெக்டர் மிஷினை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதிலேருந்து அவங்க நிறைய ஆதாரங்களையும் அது மூலமா பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த லை டிடெக்டரை ஆஸ்திரேலியாவில் இல்லீகல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட்காகவோ இல்லைனா இன்சூரன்ஸ்க்காக இல்லைனா ஃபினான்ஷியல் அக்காமடேஷனுக்காக இந்த மாதிரியான பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி கேம் ஒன்று இருக்குது இந்த லை டிடெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதாவது நம்ம நெத்தியில் இந்த கியூ அப்படிங்கிற ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணணுமா. ஸோ இந்த கியூ ஷேப்பை ட்ரா பண்ணும்போது எத்தனை பேர் இந்த கியூ எண்டில் இருக்கக்கூடிய அந்த கோடை அவங்களுடைய வலது புருவம் பக்கம் முடிக்க விரும்புகிறாங்களோ அவங்க வந்து உலகத்தை அவங்களுடைய பார்வையிலேருந்து பார்க்குறாங்க. அதாவது நம்மளை மாதிரி தான் அந்த உலகமும் அப்படின்னு பார்க்கறதுனால பொய்யை வந்து கம்மியாக தான் சொல்லுவாங்களாம், நிறைய பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ யாரெல்லாம் இடது பக்கம் முடிக்கிறாங்களோ அவங்க இந்த உலகம் என்ன நினைக்கும் அப்படின்னு நிறைய யோசிக்கிற பர்சனாக இருப்பாங்களாம். ஸோ தன்னை வந்து எப்பவுமே மிகைப்படுத்தி காண்பதற்காக பொய்களை நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன வரையறை இதுக்கு இருக்குது. என்ன லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன தான் நம்ம பொய் பேசக்கூடாது, பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி லை டிடெக்டர் மிஷின் எவ்வளவோ வந்தாலும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு உலகத்தில் ஆண்கள் 3 பொய் சொல்வதாகவும் பெண்கள் 2 பொய் கண்டிப்பாக சொல்வதாகவும் வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுலேயும் எந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப யூகே யூரோப் இந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த பொய்கள் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க போல். ஸோ அதனால தான் கடுமையான தண்டனைகள் எல்லாமே அந்த காலத்தில் அதில் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். காவிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் பேசும் மூலங்களுக்கும் காவிரி பார்வையாளர்களுக்கும் நன்றி.